பரஞ்சோதி அம்மன் கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, காஞ்சிபுரம் ஓல்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டுவர்ட்ஸ் மார்க்கெட் போகிற வழியில் ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலானது அமைஞ்சிருக்கும். காஞ்சிபுரத்தில் இந்த கோவில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு கோவில். வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய வழிபாடும் ஆடி மாதத்தில் இந்த கோவில் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். பல பேருக்கு இந்த அம்மனானவங்க குலதெய்வமாக இருக்கவே இங்கே வந்து பொங்கல் வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பு. இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட புராணம் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது, காஞ்சி புராணத்தில் பாண்டவேச படலம் அப்படின்றதுல இதோடைய குறிப்பு இருக்கிறதா அங்கே இருக்கவங்க சொன்னாங்க. அப்படி காஞ்சி புராணத்தில் பார்க்கும்பொழுது, தருமன் முதலிய பாண்டவர்கள் ஐவரும் ரோமசர் முதலிய முனிவர்களுடன் தீர்த்த யாத்திரை செய்து அங்கங்கள் லிங்கம் தாபித்து பூஜித்து வருவோர் காஞ்சியை அடைந்து அங்குள்ள பல தலங்களையும் கண்டு மகிழ்ந்து திருவேகம்பம் முதலான வணங்கி வீரட்டானேஸ்வரரை தீர்த்து ஐவரும் துரோபதை முதலிய அவர்கள் மனைவியார்களும் ரோமசர் முதலிய முனிவர்களும் திருட்ட தூய்மை சிகண்டியும் யதுகுல மன்னர்களும் தனித்தனி தங்கள் பெயரால் லிங்கம் தாபித்து பூஜித்து தாங்கள் கருதிய பயன்களை அடைந்தனர். இப்படி இவங்க எல்லாருமே வழிபட்டு அவங்களுக்கு வேண்டிய வரங்களை பெற்ற ஒரு கோவிலாக தான் இந்த கோவிலை வரலாற்றில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மன் கிட்ட வேண்டுனா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வமானது உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் அங்கே இருக்க சிலர் சொல்லி கேள்விப்பட்டோம். நீங்களும் வேணுன்றவங்க பயனடைஞ்சிக்கோங்க.